லைகா புடக்சின் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசில் ராணா நடிப்பில் டிஜே ஜே ஞானவில் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையின் வேட்டை கிடையா இந்த ஹரியானா தேர்தலில் திரு நரேந்திர மோடி அவ்வளவாக முன்னிறுத்தலைனா பாஜகவுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்ததா ஒருவேளை பின்னடைவை சந்திக்கணும் வந்துருமோ அப்படின்னு இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே அவர் வந்து மோடி சர்க்கார்னு சொல்லிட்டார் பத்தொம்போதில் இருபத்தி நாலில் சொல்லலை வரும்போதே பிரதமராக முதல் முதல்ல பாராளுமன்றத்துக்குள்ள நுழையும் போதே முதல் முதலாக நுழையும் போதே அந்த தேர்தலிலேயே அவர் மோடி சர்க்கார்ன்னு சொல்லிட்டு தான் வந்தார் கேள்வி என்னன்னா அவருக்கு வந்து இப்போ அந்த போர் விஷயங்களில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் வந்தது பட் அதிகம் இப்ப அவர் திரு நாகராஜ் பயன்படுத்தின வார்த்தைகள் நீங்க கவனிச்சிருப்பீங்க இது வந்து நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி அங்க இந்தியாவுக்கு கிடைச்ச பாதிப்பு அப்படின்னு சொல்றாரு தவிர திரு நரேந்திர மோடின்ற வார்த்தையே அவர் ஒரு வார்த்தை நான் மாத்திக்கிறேன் காஷ்மீரில் தேர்தல் இவ்வளவு அமைதியாக நடந்து அறுபது சதவீத வாக்கு வந்ததுங்கிறது வந்து இந்தியாவுக்கு பெருமை அது வந்து நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டிய பெரிய விஷயம் ஏன்னா அறுபது எழுபது ஆண்டுகளாக காஷ்மீரை பற்றி பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இல்லைங்கிறத காஷ்மீர் மக்கள் நிறைவேற்றிருக்க யார் வெற்றி பெற்றாங்கங்கிறது முக்கியம் இல்லை ஏன்னா அங்க வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்புறம் நிறையா நரியானாவில் பேச வேண்டியது நிறையா இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது சீட்டு வந்து ஐயாயிரம் பாக்கு பத்தாயிரம் பாக்கு மூவாயிரம் பாக்கு ஆயிரம் பாக்குங்கிற வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் நடுவில் வந்து காலையில் அப்படி சொன்னீங்க அப்புறம் மத்தியானம் எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க பேப்பரை மாற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்குற விஷயம் ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால் இது டவுன் ஆகும்போது பதினாறாவது வா எண்ணிக்கை பதினெ பதினைந்தாவது எண்ணிக்கை அப்படின்னு வர வர என்னாச்சுன்னா ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பதினைந்து தொகுதிகளை பிஜேபியும் பதினாலு தொகுதிகளில் காங்கிரஸும் வெற்றி பெறுகிறது மூவாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஒம்பது பத்துன்னு வேறுபடுது

கூட்டணி அமைக்கிறது இருக்கிறது இதெல்லாம் தான் பாஜகவுக்கு சாதகம் ஏன்னா மூணு சதவீதம் தான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் பாஜக வந்து இந்த கடந்த மூன்று வருடங்களாக ஹரியானால மிகப்பெரிய ஆட்சி கொடுத்தது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் முதராளவனுடைய பலன்கள் வந்து இந்தியா பூரா போச்சு அது ஹரியானாலையும் போச்சுங்கிறது நான் சொல்கிறேன் இன்னொன்று உங்களுக்கு நினைவுறுத்துகிறேன் எனக்கு நினைவு தெரிந்து நான் சரியாக பேசுகிறேன்னா கடந்த இரண்டு தேர்தல்களாகவே எக்ஸிட் போல் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் மாறி தான் இருந்தது ஹரியா மற்ற மாநிலங்களை நான் இன்னும் ஆராயலை ஹரியானையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எக்ஸிட் போலும் மாறி தான் இருந்தது நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒம்பது பதினாலு பத்தொம்போது இருபத்தி நாலுன்னு ஐந்து தேர்தல்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் வந்து அறுபத்தி ஏழு சீட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அது குறையுது நாற்பதுக்கு வருது அதுக்கப்புறம் பதினஞ்சு ஆகுது அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்று ஆகுது இப்போ வந்து இருபத்தைந்துக்கு வந்திருக்கு அது குறைந்து கொண்டே வந்தது நடுவில் ஒரு சின்ன பம்ப் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அதுவும் அடங்கி போயிடுச்சு ஆனால் பிஜேபி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டு சீட்டு அப்புறம் நாலு அப்புறம் முப்பத்தி மூணு அப்புறம் நாற்பது அப்புறம் நாற்பத்தி ஒம்போதுன்னு உயர்ந்து கொண்டே வந்துருக்கு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழுன்னு உயர்ந்து கொண்டே வந்திருக்கு ஸோ இந் இது வந்து தெளிவாக உயர்ந்து கொண்டு வந்துருக்கிற ஒரு விஷயம் போன தேர்தலில் முடிஞ்ச உடனே பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே பிஜேபி கான்சென்ட்ரேட் பண்ணதெல்லாம் தான் தோல்வியுற்ற அந்த எட்டு சீட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நடுவில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா பொதுவாகவே இது நடக்கும் ஆனால் இப்போ நான் இப்போ இவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறதுனால ஒரு தகவல் கொடுக்குறேன் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ரேலீஸ் வந்து ஆர்எஸ்எஸ் அங்கே நடத்தியது ஆறாயிரம் கிராமங்களுக்கு உள்ளப்போ வந்து தன்னுடைய பிரச்சாரங்களை சொல்லிச்சு ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே தேசியத்துக்காக ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்லுமே ஒழி அது கட்சியெல்லாம் என்றைக்குமே பேசியதில்லை நான் மூணு சதவீதம் தானே வாக்கு கூடியிருக்கு பாஜ் இல்லை அது நீங்க திரும்ப திரும்ப வேற ஆங்கிளில் நீங்கள் பார்க்கணும் அதாவது போன போன வாங்குறது பதிமூணு சதவீதம் கூடி இல்லை இல்லை நான் சொல்லிடுறேன் போன முறை நான் மேக்ஸில் நல்லா மார்க் வாங்கினேன் அறுபது பர்சன்ட் வாங்கினேன் இந்த வருஷம் ரெண்டு தேர்தல் ரெண்டு சப்ஜெக்ட்டில் நல்லா மார்க் வாங்கியிருக்கேன் எழுபது சப்ஜெ வாங்கியிருக்கேன் உடனே நான் வந்து என்னோடய டோட்டல் மாறிடாது மீதி மூணு சப்ஜெக்ட் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஜாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாட் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதியில் பதினாறு தொகுதிகளில் பிஜேபியும் இருபத்தேழு தொகுதிகளில் காங்கிரஸும் வெற்றி பெற்றதாக தகவல் வருது இஸ்லாம் சகோதரர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி ஆறு தொகுதி இருக்குன்னா அதில் ரெண்டு பிஜேபி நாலு காங்கிரஸுங்கிற தகவல்கள் நமக்கு வருது அதே எஸ்சிஎஸ்டி பற்றி நீங்கள் சொன்னீங்க அவங்க பட்டியலினத்தவர்கள் மறுதளிச்சிட்டாங்களா அங்கே வந்திருக்கணுமே அந்த ஓட்டெல்லாம் காணாமல் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணி வரும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து காங்கிரஸ் தன்னுடைய வெற்றியை க கரெக்டாக தான் நிர்ணயிச்சிருக்கு அதாவது இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது போன தேர்தலில் சொல்லும்போது சார் ஒரு விஷயம் ம மறந்துட்டோம் அதாவது மெஜாரிட்டி வரும் நானூறு வரும்னு பிஜேபி சொல்லுது முந்நூற்றம்பது வரும்னு எக்ஸிட் போல் சொல்லுது ஆனால் இரநூத்தி நா தொண்ணூறுன்னு அது மெஜாரிட்டிக்கே பக்க அக்கம் பக்கத்தில் வரக்கூடிய அளவுக்கு அது வீழ்ச்சியாக தான் ஆச்சு எக்ஸிட் போல் வந்து அங்கேருந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு தான் வந்தது எக்ஸிட் போல் ஒன்றும் அங்கே ஒரே சமநிலையில் நிலையில் பேசிடல அதே மாதிரியான ஆரியனை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று தேர்தல்களாகவே எக்ஸிட் போல் வந்து தொடர்ந்து தவறு பண்ணியிருக்கு இப்போ நீங்கள் வந்து விவசாய சட்டத்தை பற்றி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி விவசாய போராட்டத்தை பற்றி பேசுறீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் நடந்தது வந்து பஞ்சாபில் அதனுடைய பாதிப்புகள் வந்தது தான் டெல்லியிலையும் அரியானாலையும் டிராஃபிக்கு அந்த பிரச்சனை நான் சொல்றது ரெண்டாவது முதல் போராட்டத்தை பற்றி நான் சொல்லலை அதனால தான் அவர் குர்ராம் சிங் சருணி வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபது வாக்குகள் தான் வாங்குறாரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் பதிவான ஒரு தொகுதியில் ஸோ அவருடைய வாக்குகள் வந்து எவ்வளோக்கு தான் இருக்குது இங்கே உதயகுமார் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம் கூடங்குளத்தில் வந்து அவருடைய வாக்குகள் ரொம்ப கம்மியாக வந்தது த நம்ம பார்த்திருக்கோம் சி இதெல்லாமே ஏன் நடக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு போராட்டங்கிறத நீங்க எழுச்சியாக பார்க்கலாம் அதை வந்து உபத்திரமாக நான் பார்க்க தொடங்கிட்டேன்னா அதனுடைய கதை வேற விதமா ஆயிடும் ஆனால் ரெண்டு விஷயம் நான் முக்கியமான உள்ள சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமா இந்த ஹரியானா நிறைய நேரம் நான் வாய்ப்புனா போரா அஞ்சு செகண்ட் மட்டும் ஒரு நொடி நான் வந்துடுறேன் ஜாட் சமூகத்துடைய இடஒதுக்கீடு போராட்டம் வேளாண் சட்டங்களுடைய போரா அதை எதிர்த்து போராட்டம் அக்னிவீர் திட்டத்திற்கு எதிரான போராட்டம் இவ்வளவு அப்புறம் மல்யுத்த வீராங்கனைகள் அவங்க முன்னிலைப்படுத்தப்பட்டப்போ இவ்வளவும் இருந்தும் ஏன் வந்து க காங்கிரஸுக்கு ஸ்கோர் பண்ண முடியல என் எதனால் பாஜக அங்க ஸ்கோர் பண்ணுச்சு இல்லை இதுதான் சீரியஸான இஷ்யூன்ற நான் அங்கே வந்து பிஜேபி தோற்பதற்கான காரணிகள் தான் ரொம்ப அதிகமாகவே இருந்தேன் அப்படி பார்க்கும் பொழுது சீட் ஷேர் அதாவது வந்து சீட் அலோகேஷன்ல எம்எல்ஏ சீட் கொடுக்கறதுல இவங்க கோட்டை விட்டுருக்கலாம் அல்லது ஒரு அண்டர் கரண்ட் இருந்திருக்கலாம் பாஜக இருந்துச்சு அதுதான் ரெண்டு பட்சிலுமே இருக்குது ரெண்டு கட்சி நான் ஒன்னு உறுதியா உங்களுக்கு சொல்றேன் சார் எவ்வளவுதான் நீங்க குறை சொன்னீங்கன்னாலும் ரெண்டு தடவை தேர்தலில் ஜெயிச்சுட்டு போய் சுயேட்சையா அதுதான் கார்த்திகேயன் வரேன் சுருக்கமா சொல்லிடுறாரு எவ்வளவு நீங்க விமர்சனங்கள் வச்சீங்கன்னாலும் ஒரு அரசு மூன்றாவது முறையா தேர்ந்தெடுக்கப்படுதுன்னா அந்த ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் திரும்ப திரும்ப அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட கடந்து ஜோதிபாசு முப்பத்தி நாலு வருஷம் சிபிஎம் நவீன் பட்நாயக் திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கப்பட்டது குஜராத்தில் வந்து பிஜேபி வந்து ஒரு தேர்ட் டைம் ஒரு கவர்மெண்ட் பாஜக நம்பல மத்திய பிரதேச மாதிரி குஜராத் மாதிரி நாம இன்னும் லாங் டேர்ம் இருப்போம் சிவராஜ் சிங் சௌஹான் மாதிரி வந்து தேர்ட் டேம் வந்து கிடைச்சிருக்குன்னா சம் சப்போர்ட் இருக்குது அதை குறைச்சு மதிப்பிட முடியாது அதனாலதான் காங்கிரஸ் பார்ட்டி இந்த ரிசல்ட்டை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றது என்ன பொறுத்த வரைக்கும் அதிர்ச்சியா இருக்குது ரொம்ப தவறான முடிவுன்னு தான் நான் பாக்குறேன் பாஜக ஸ்கோர் பண்ற இடம்னா என்ன கணிக்க முடியும் எந்த இடத்துல அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இவ்வளவு அழுத்தமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன் அது வந்து மோடி தள்ளி தள்ளி அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்றாங்க மோடியை முன்னிறுத்திருந்தா அங்க வந்து உங்களுக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்குமான்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மோடியை முன்னிறுத்தாம டபுள் என்ஜின் சர்க்கார்னு கூட அவங்க சொல்லலை மோடியோட புகைப்படங்கள் பெயர் கூட இல்லைங்க அங்கே இது வந்து அந்த இடத்துல வந்து மோடி ஃபேக்டர் வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னு தெரிஞ்சு அவங்க அதை வித்ரா பண்ணி அது எங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள்லேருந்து அந்த முடிவு வருது அந்த அந்த அஞ்சு சீட் சி டெல்லிக்கு வந்து மோடிக்கும் அசம்பிளிக்கு வந்து வெவ்வேறு விதமா கல்ச்சர் தான் வந்து டெல்லியிலே இருக்குது பாஜக கல்ச்சர் அது இல்லை அதுதான் நடந்திருக்குது அப்படின்னா ஏன் வந்து எல்லா மோடியை முன்னிறுத்தக்கூடிய பாஜக ஹரியானா எலெக்ஷன்ல ஏன் வந்து மினிமம் மோடி கொடுத்தாங்க பெயர் இல்ல சார் அவரோட ஃபோட்டோஸ் கிடையாது அது அதுதான் வந்து வெற்றியை கூட நான் நாகராஜ் சார் அது காரணமா இருக்கலாமா நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மோடியுடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்குன்னு பாஜக அனுமானித்தது அடிப்படையில ஹரியானால தள்ளி வச்சாருக்கா பாஜக அதனாலதான் வெற்றி சாத்தியமாச்சா அப்படி இல்ல சார் நீங்க ஹரியானால வந்து எவ்வளவு விவசாய போராட்டங்கள் நாங்க மூன்று விவசாய சட்டங்களை எல்லாம் நாங்க வந்து திரும்ப பெற்றுக்கிறோம் அதான் சொன்னேன் எங்க எந்த சமயத்தில் எதை செய்தால் யாருலையும் முரலைப்படுத்தினால் அங்க வெற்றி பெற முடியுமோ அதை செய்யும் பாஜக அவ்வளவுதான் இவர் வேண்டுமே வேண்டாமெல்லாம் பாக்குற கட்சி அல்ல

இல்ல சார் ராகுல் காந்தி பயன்படுத்த முடியவருக்கு இல்ல சார் இன்னைக்கு நிலைமை வேற உலக உலகத்தலைவரா மாறிட்டாரு நீங்க என்னால ஒரு ஒரு மாநில தேர்தலில் போய் மோடிஜியை முல்லைப்படுத்தி அவசியம் எங்களுக்கு தேவையில்ல இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் அதுதானே சார் சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ தேவைப்பட்டுச்சு சார் சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ இவ்வளவு மோடி தானே முன்னிலப்படுத்தாரு ஐநாவுல நாம் இடம்பெற இடத்துக்கு வந்து இடத்துக்கு வந்துட்டோம் அதனால அவ்வளவு டீப்பா போய் நீங்க அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஏனென்றால் இன்றைக்கு மாநில தேர்தலுக்கு போக வேண்டிய அவசியம் இன்னைக்கு முடியவர்களுக்கு இல்ல இல்ல சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ திரு மோடின்ற ஒற்றை பிம்பத்தின் மூலமா தானே பாஜக இத்தனை ஆண்டுகளாக எலெக்ஷனை சந்திக்கிறீங்க பட் தொடர்ச்சியா அதுதான் அதுதான் பிஜேபி அப்படின்னு இல்ல சார் இட்ஸ் நாட் பார்ட்டி ஆஃப் லைக் காங்கிரஸ் குடும்ப கட்சி அல்ல சார் தலைவர்கள் இதுல மாறுவாங்க அடுத்த கட்டத்துக்கு தலைவர்கள் மாற்றப்படுவார்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பாஜக சிந்திக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால அதை அடிப்படையா கொண்டிருக்கலாம் ஆனா முடிஞ்ச அங்க போகாம இல்லையே அவர் அரியானா போய் பிரச்சாரத்துக்கு போயிட்டு தானே வந்தார் இரண்டு மூன்று முறை போயிட்டு தானே வந்தார் முக்கியமா ஒரு கருத்தை நீங்க தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க அரியானா அப்படிங்கிறது இப்ப பைபோலர் ஆயிருக்கிறது நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய நல்ல விஷயம் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி அப்படின்னு ஆயிருக்கிறது நாட்டுக்கு நிகழச்ச ஒரு நல்ல விஷயம் ஐஎன்ஜேஎல்டி உடைய வாக்குகளையும் ஜேபிபியோட வாக்குகளையும் பிஜேபியால எடுக்க முடிஞ்ச அளவுக்கு காங்கிரஸால எடுக்க தான் உங்களால இந்த இந்த கருத்துக்கு நீங்க எடுத்துட்டு வரணும் காங்கிரஸ் இந்தியான்னு பாஜக சொல்லுங்க இல்ல இல்ல எங்க சோய நீ இல்ல பண்றீங்க பாருங்க அப்படி இல்லைங்க இலக்கு வேற லட்சியம் வேற

வேட்டிக்கு ரெடியா